வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஏப்ரல் 5ஆம் தேதி இன்றைய நாட்காட்டி பொன்மொழி சிந்தனை. இந்திய தண்டனை சட்டத்தில் 511 பிரிவுகள் இருக்கான். அதை பார்க்கும்போது தண்டனைகள் குற்றங்களை குறைக்கிறதா அதிகப்படுத்துகிறதா, தண்டனைகள் எந்த அளவுக்கு இன்னைக்கு அவசியம் அப்படின்லாம் நிறைய கேள்வி நமக்கு எழும். இது போன்ற சிந்தனைக்கெல்லாம் தீர்வு காண வழிகாட்டும்படி தான் இன்றைய நாட்காட்டியின் வேதாத்திரிய பொன்மொழி அமைந்துள்ளது. குற்றங்களை குற்றமென உணரவும் மீண்டும் அக்குற்றம் செய்யாதிருக்கவும் ஒரு மனிதனை திருத்தும் கருணை செயலே தண்டனை என்பதாகும். நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உடல் ரீதியான மன ரீதியான தத்துவ விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பல தடவை கேட்டு பயன்பெற்றுட்டு வந்தாலும் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர்கள் கொடுத்திருக்கும் நிறைய தத்துவ விளக்கங்களை நாம் இன்னும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லையோ அப்படின்னு தான் தோணுது. 14 வேதாத்திரிய திட்டங்களில் ஒன்றா இருக்கிற நேர்மையான நீதி முறை அப்படின்ற திட்டத்தில் ஒரு சமுதாயத்தில் நீதி நெறி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத பல விதமான விதங்களில் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக செயல் விளைவு தத்துவத்தை தனி மனித ஒழுங்கிற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு தகுந்த விளைவு தக்க நேரத்தில் வந்தே தீரும் அப்படின்ற அறிவை நாம் பெற்றுவிட்டோமானால் நாம் செயல் தூய்மை பெற்று நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் நல்லவையாகவே செய்ய தொடங்கிவிடுவோம். இதோட அடுத்த பரிணாமம்தான் குற்றமும் தண்டனையும். நம்ம யாருக்காவது எப்போதாவது துன்பத்தை விளைவிக்கும்படி எண்ணம் சொல் செயலை செய்திருந்தோம் அப்படின்னா அந்த குற்றத்திற்கு தண்டனை இருந்துதானே தீரும். அதனாலதான் இயற்கை நாம் செயல் விளைவு தத்துவம் உணராமல் செய்யும் குற்றத்திற்கு அதை நாம் குற்றம் என உணரவும் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாதிருக்கவும் தண்டனை என்ற விளைவை கருணையோடு, அதாவது நம்மை நேர்மைப்படுத்தும் நல்ல நோக்கில் வழங்குகிறது அப்படின்றத புரிய வைப்பதாக தான் இன்றைய பொன்மொழி அமைந்துள்ளது. இதையே தான் மேலும் விளக்கமாக மகரிஷி அவர்கள் ஒரு பாடலில், எண்ணம் சொல் செயல்களதன் விளைவை கொண்டு எவருக்கோ எப்போதோ துன்பம் நேர்ந்தால் மண்ணுலகில் அத்தகைய செயல்கள் தம்மை மதிக்கின்றோம் குற்றம் என்ற அனுபவத்தால். விண்ணறிவு அதிகரித்து மக்கள் பெற்ற வசதிகளை நன்முறையில் பயன்படுத்தி உண்ண உடுக்க வாழ மனிதர்க்கெல்லாம் உரிமை சமமாய் அமைத்தால் குற்றம் ஏது அப்படின்ற பாடல்ல நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். செயல் விளைவு தத்துவத்தை முழுமையாக கடைபிடித்து தனி மனித ஒழுக்கம் மூலம் குற்றமற்ற சமுதாயத்தை உருவாக்க முனைவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.